நோ பிரியா, டிசி வாங்கறதுக்கு அவசரப்படாதீங்க. நீங்களும் உங்க அக்காவும் இந்த காலேஜில் சீட்டு வாங்கறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருப்பீங்க? கொஞ்ச காலம் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா எதிர்காலத்துல நீங்க நல்ல நிலைமைக்கு வர முடியும். பிரியா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றேன்னே தெரியல பிரியா. பாஞ்சாலியோட இழப்ப எப்படி உன்னால தாங்க முடியல? அதே மாதிரிதான் பிரியா எனக்கும். பாஞ்சாலி இருந்து 3 மாசம் ஆச்சு, அதே நடிச்சிருந்தா எப்படி பிரியா? என் அக்காவே என்னை விட்டு போன பிறகு இந்த படிப்பு எனக்கு தேவையா? இந்த காலேஜ பார்க்கும் போதெல்லாம் என் அக்கா பாஞ்சாலிங்க அவங்க மட்டும்தான் வருது. ப்ளீஸ் சத்யா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அவ உனக்கு அக்கா மட்டும்தான், எனக்கு உயிரே அவதான். அவ ஆசை என்ன தெரியுமா? நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனோம், அதுதான் அவளோட ஆசையும் என்னோட ஆசையும். பிரியா, நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், அமைதியா இருக்கல? டேய், வாங்க போலாம். நில்லு சத்யா, ப்ளீஸ் சத்யா, எங்க அக்கா கடுத்தது எனக்கு இருக்கிற ஒரே சொந்த நீ மட்டும்தான். கண்டிப்பா நான் காலேஜ்க்கு வரேன், படிக்கிறேன். ஓகே பிரியா, தேங்க்ஸ். டேய், வாங்க எல்லாரும் போலாம். அப்புறம் பிரகாஷ், ஏன் லைப்ரரிக்கு வரல? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வெளியே வேலை. இவன் கூட வரா? ஹாய் சத்யா. பிரியா, ஓ கூட கொஞ்சம் தனியா பேசணும். கேண்டீன் வா. கூட பேசிட்டு இருக்கேன், அப்புறமா வரேன். சொன்னா கேட்க மாட்டானே? வா சத்யா, விடு சத்யா. ஏய், அதான் சொல்றல்ல, கையறா. விடு சத்யா. அத கேக்குறது நீ யாரா? எலெக்ஷன்ல தோத்துட்டல, ஒன்னால தான் பிரச்சனை வருது. பிரியா, சத்தியமா அந்த என்னமே எனக்கு கிடையாது. வாய மூடு சத்யா. அடியே பைத்தியக்காரி, வாக்கா சாவுக்கு காரணமே அவதான் நீ. பிரியா, இல்ல இல்ல பிரியா, பிரியா சொன்னா. ஏய், என்ன சொல்ற? ஏய், என்ன சொல்ற? ஆமா ஆமா ஆமா, பிரியா, 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 ப